அப்பா உன்னால் உள்ள எம்எம் முத்தப்பா தேவர் பேத்தியாகிய மதுரை மீனாட்சி அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளித்துள்ளார். சிவா என்ற புலித்தேவன் ஆரியனுக்கு மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கம்பியார்களுக்கும் செம்பனடைந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் அண்ணன் எம் எம் ராஜா அவர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பணிமன் கொடுக்கிறார். கூப்பை சிரம் தாழ்த்தி இந்த இனிய நேரத்தினை கூறிக்கொண்டு பணிகளை தொடங்குகின்ற நன்றி வணக்கம் 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 இனிமேல் இருக்காத சுணக்கம் என்று கூறிக்கொண்டு அந்த மதுரை மீனாட்சியே இங்கு வந்திருக்கிறது என்றால் எங்களை எல்லாம் வாழ வைப்பதே அந்த ஆட்சி அல்லவா என்ற காரணத்தினால் காரணத்தின் பூரணத்தில் கருத்தில் இருந்து மாரணம் முடியும் நாராயணன் விரும்பாறு நாராதன் என் பெயரை பெற்றனான். இன்று அதிகாலையில் எழுந்து கரும அனுஷ்டானங்களை முடித்து வென்றவனை தரிசித்து கைநீங்கிறை சென்றடைந்து அங்கே நாலு எழுத்தும் ஒரு விரைவில் நரம்பு இருக்கும் காலம் தலைமை சேர்ந்தால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்தும் ஒரு மூன்றாம் எழுத்து விட்டார் பரமணித்து வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நாலு எழுத்து கூடுகிறது புகையிலை புகையிலை இந்த வார்த்தையிலே பூ இருக்கிற எழுத்தையும் ஈ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்து விட்டால் அடுத்து இருக்கக்கூடியதான் அந்த கையிலை அப்பேற்பட்ட கையிலை மலையில் விட்டு இருக்கக்கூடிய அத்திகிலே கடம் அத்திகிலே கடம் அத்திகிலே என்ற ஒட்டியிலே எத்திகிலே சதாசிவன் விட்டு இருப்பான் அந்த நேர்மையாய் பாராடி வாழை பெண்ணே என்று மற்றக்கூடிய மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றார். அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்து அவரின் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆரணத்தின் ஆரணத்தை ஏகபத்திய கண்ணத்தை அம்பரத்தை ஆதியானன் காரணசக்தி கமலவர்த்தி கமலமலர் கருணைமார் காட்சி தந்து பாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் பொற்கோலமான திருமத்தாயை பூரண மகேஸ்வரிய பகிர்வே நானே என்று சொல்லக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தி அந்த மராசக்தி இல்லை என்றால் அமக்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சித்தி என்று போற்றக்கூடிய அந்தர ஆட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டு தொண்டு அடுத்து வைகுந்தம் என்று அங்கே காற்றும் கடவுள் என்று சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் மணியலக்கு மாயலகன் மாய அவதாரம் என்று போற்றக்கூடிய திருமுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற்கரசி செய்ய கண்ணா திருவச்சந்துடர் ஆடி வண்ணானே உலகுண்டபரமாய் திருமார்பா ஒருவரும் காற்றி மைய வகையினால் உடனின்ற ஐவரல் எண்ணில் புரிந்து ஒழியாது அபிச்சின்னர் என்னடைந்தே அழுந்துருமேன் திசையன் என்ற அம்மானை என்னும் அருளாசிகள் தனை விளங்கும் பெற்று சுவர்க்கமத்திய பாதாரம் என்று சொல்லக்கூடிய கண்டத்தை வளைக்கக்கூடிய அதிபதி பிண்டக்கடவு என்று ஒற்றக்கூடிய தந்தை பிரமதமரை பார்த்தி ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே குலத்திலே குலத்திலே பிரமன் தானில் இருந்து வாசி முடிக்கிறார் பகிர் அண்டங்களிலே பிண்டம் பிடிக்கிறார் இந்த கண்டம் திகழ் அப்பேற்பட்ட பிரமணி நாவிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எனது தாய் கலைவாணி நீங்குலைகள் இருப்பதும் கல்வியினர் கவிபல்லூரை நிலையாக புறப்படவும் அவர் நாவில் குடிகொண்டிருப்பதும் விஷமே என்றோ சிலைவனாய் புயம் கடினின்றி சீவன் உற்றார் தலையாவி கொடுத்திரு செங்குந்தரும் யர் இணையாக பெற்றிட நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே புலவர்களும் புறவர்களும் பாபலரும் நாபலரும் அணிந்து போற்ற அன்னையின் கலைவாணியில் உதிவாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்கும் இடம் இதுவரையின் சேவைக்கு தேவையானே கழகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம் நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூரியா கரகப்பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள் இறந்தாலும் எங்கு சென்றாலும் கரகம் இரவிலும் கழகம் மகளிரும் கழகம் கழகத்தை செய்து உலகத்தை உயர் வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 3 வித கழகம் கழகத்திற்கு அடிக்கடுத்து கொடுக்கக்கூடியது அந்த ராமனுக்கெல்லாம் சொந்தக்காரன் அந்த ராமதாஸ் அல்லவா ஆகையினால் எனது எண்ணத்திலே குடிகொண்டுள்ள அந்த கண்ணன் அல்லவா அழகமுறையான் அல்லவா அவரை பணிந்து நமது காரியங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை அவர் குரலுக்கு வருவேன் என்றால் இதையிலே கருள் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணல்
மனைவியை மனைத்திருக்கிறார். காரணம், மரத்துக்கு ஓரறிவு முழுப்பூச்சி, நீரறிவு மீன்களுக்கு, மூதறிவு பறவைகளுக்கு, நான்கறிவு மிருகங்களுக்கு, ஐந்தறிவு மனிதனுக்கு, ஆறறிவு ஏற்படுத்தார். இது நல்லது, இது கற்றது, இது செய்யலாம், செய்யக்கூடாது, உண்ணலாம், உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்திருக்கிறான். தூங்கும் போது மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு, பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகமும் இல்லை. அதே நேரத்தில் அருள் பொருளும் இல்லை என்ற எவர்களுக்கும் எந்த உலகமும் சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 33 கோடி தேவர்களும், 48,000 கோடி புத்தவர்களும், கருடர், கிண்ணரர், கம்பருடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று ஓட்டக்கூடிய எப்பேற்பட்ட தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே அருள்மயம் இல்லை என்ன? அவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கே வேலைகள் கிடையாது. பொருள் என்று நிறைந்ததுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்விலே அவசியம். கண்ணர பகவரும் சில்லறை என்ற பணத்தை, சொத்து சுகத்தை பார்த்தும் பாராம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தார் அல்லவா? அப்பேற்பட்ட படைக்கு அஞ்சா வீரரம்மா பாரத போட்டும் தலைவரம்மா முக்குழமம் சட்டில் பிறந்தாரம்மா முத்துராமழிந்தே தேவரம்மா படைக்கு அஞ்சா வீரரம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த
ترجمة
வரலாம் சுத்தி பார்ப்போம் நாராயணா. ஆரோலம் சோ அருமையான தானம், அற்புதமான ஆழ்ந்த இனிமையான குரலோசை ஆகின்ற ஆத்மாவிற்குரியும் இந்த அடக்கத்துடனே லோகத்தை விரைக்க பாடுவதை பார்க்க போனார். மகனையாள், பக்ஷையாள், பாட சரஸ்வதியாள், பரிவாதினியாள், மகதியாள் என்று போற்றக்கூடிய இப்பேற்பட்ட யாழின் இசைகளை காட்டிலும் இந்த பூமியிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பாடுகிறார்கள் என்றால் அந்த பெண்ணினுடைய குரலுக்கு ஒரு புலவன் வர்ணித்தானே. யாழிய வாயவு எவள வாயவொழி ஏலிய நொல்லவாள் ஏழையுரை வாயவையலே நொழிய வயல் ஒளியொழியலே நொழியாள் என்ற சொல்லுக்கு இலக்கணமான கற்புக்கடியாக நிகழக்கூடிய அனுஷியா, நராகினி, காரைக்கார் அம்மையார் இவர்களை மிஞ்சும் அளவிற்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்ற காரணத்தினாலதான் என்ன கானடா காலத்துல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போல சற்று தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து செய்தி சொல்லு மயிலே மயிலே வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நிறைய நன்றி.
ஆதியில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவர் அவதாரத்தில் பலியை பழி வாங்குற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாக என்ன இடத்துல யாரோ ஒரு வட்டப்பட்டு மணிவரகன் இவர்களை சந்திக்க வேண்டும். இவர்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாததை பார்த்து அவர்களிடம் என்ன விவரங்கள் இருக்கின்றது. சற்று விட்டு கபனிப்போம் நாராயணன்.